இஸ்ரேல் ஈரான் இடையே அடுத்தடுத்து மோதல் போக்கு இருக்கிறதால மத்திய கிழக்குல பதற்றமான சூழல் நிலவுது. இந்த நிலையில ஈரான் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கணும்னு ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா அலி காமேனி உத்தரவிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் ஈரான் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா கடந்த வாரம் திடீர் தாக்குதலை நடத்துச்சு. 20க்கும் மேற்பட்ட ராணுவ நிலைகளை குறிவைத்து 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலமா ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதா சொல்லப்பட்டது. குறிப்பா ஈரான் தலைநகரான டெஹ்ரான்ல அடுத்தடுத்து வெடிச்சத்தம் கேட்டது. அதே நேரத்தில் ஈரான் தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமா இஸ்ரேலோட தாக்குதலை முறியடித்ததா ஈரான் ராணுவம் சொன்னுச்சு. ஈரான்ல என்ன வகையான சேதங்கள் ஏற்பட்டதுங்கிறது குறித்தான எந்த தகவலும் அப்போ வெளியாகல. அதே நேரத்தில் ஈரான்ல விமான போக்குவரத்து முழுமையா ரத்து செய்யப்பட்டது. மேலும் இஸ்ரேல் நடவடிக்கைக்கு எதிராக பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் சொல்லியிருந்தது. அதே நேரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஈரானுக்குள்ள சேதங்கள் நடைபெற்றதா மேற்கத்திய ஊடகங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா சுமார் 3 மணி நேரம் நடந்த தொடர் தாக்குதல்ல ஈரான் பயன்படுத்தி வந்த ஏவுகணைகள், ட்ரோன்கள், உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் மற்றும் ரேடார் சாதனங்கள் சேதமடைஞ்சதா சொல்லப்பட்டது. மேலும் 4 ஈரான் வீரர்களும் உயிரிழந்ததா தகவல் வெளிவந்திருந்தது. இந்த நிலையில தான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேணும்னு ஈரான் மத தலைவரான அயதுல்லா அலி காமேனி உத்தரவிட்டிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஈரான் அதிபரா இப்ப மசூத் பெசேஷ்கேன் இருக்காரு. ஆனா அவரை விடவும் அதிக அதிகாரம் மிக்க மத தலைவரா சுப்ரீம் லீடரா அயதுல்லா அலி காமேனி இருக்காரு. ஈரான்ல அவர் வச்சதுதான் சட்டம்ங்கிறது போல பல நடவடிக்கைகள் இருந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இஸ்ரேல் தாக்குதல்ல பலியான வீரர்களுடைய உறவினர்களை சந்திச்சு அயதுல்லா அலி காமேனி இஸ்ரேலுக்கு வழிய புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துட்டதுன்னு சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில தான் இப்போ ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டிருக்காரு. இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் மீது நேரடியா ஈரான் ராணுவம் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலமா தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லா ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் மூலமாவும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல ஈரான் ஹமாஸ் ஏமனின் ஹைத்தி ஹிஸ்புல்லா உள்ளிட்ட போராளி குழுக்களும் இணைந்து இஸ்ரேல் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்தலாம்னு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில ஈரான் எந்த விதமான தாக்குதலை நடத்தினாலும் அதை முறியடிக்க வல்லமை தங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஏவுகணை தடுப்பு அமைப்பான தாட் இஸ்ரேல நிறுவப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஈரான் விமானங்கள் நுழைந்தா அவை தரையில வீழ்த்தப்படும்னு சொல்லப்படுது. இதற்கிடையே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. இது தொடர்பா பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரான மேத்யூ முல்லர், எங்கள் எச்சரிக்கையை மீறி ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்போம், மத்திய கிழக்குல பதற்றத்தை அதிகரிக்க வேணாம்னு ஈரானுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கிறோம்னு குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்காவுடைய இந்த எச்சரிக்கையை தாண்டியும் அயதுல்லா அலி காமேனி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு உத்தரவிடுவாரா, அப்படி ஒருவேளை தாக்குதல் நடத்தினா என்ன நிகழுங்கிற பதற்றம் மேலும் அதிகரிச்சிருக்கு.